Welcome back to MGT channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ராஷ்மிகா மந்தனாவோட மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மேக்கப் லுக்குக்கு என்னென்ன அக்சசரிஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் ஆயிஷோடைய ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு இன்சைட்டோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். இப்போ பேஸ் செட் பண்றதுக்கு நான் ரெவ்லானோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றேன். இப்போ ஐஷேடோக்கு நான் SF4 ஐஷேடோ பேலட்ல இருக்க டெரகோட்டா கலர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். இந்த ஷேட் இது வந்து சாரிக்கு மேட்சிங்கா இருக்கும், அதனால நான் இந்த ஷேட் யூஸ் பண்ண போறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து இந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நான் வந்து மேப்லின் கொலோசல் காஜல் யூஸ் பண்ண போறேன். லோவர் வாட்டர் லைன்ல ஒரு திக்கர் லைன் டிரா பண்ணிக்கிறேன். காஜல் இப்போ டார்க்கா டிரா பண்ண வரலன்னா பரவாயில்ல, நீங்க லோவர் வாட்டர் லைன்ல 5-6 டைம்ஸ் வந்து டிரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே டார்க் ஆயிடும். இப்போ நான் சேம் காஜல் யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா ராஷ்மிகாவுக்கு வந்து இந்த மேக்கப் லுக்ல நல்ல டார்க் ஐப்ரோஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ரே குர்கியோட பேட் ஆஸ் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஒரு நல்ல பிங்க் ஷேட். ராஷ்மிகா வந்து ஒரு பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் தான் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ சேம் லிப்ஸ்டிக் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மாஸ் பிளஷ் பேலட் எடுத்து அதுல இருக்க கோல்டன் ஷேட் தான் நான் என்னோட ஹைலைட்டரா யூஸ் பண்ண போறேன். சாரி லுக்குக்கு ஹைலைட்டிங் காலர் போன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். சோ அதை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபேஸ்க்கு ஹைலைட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லுக்குடைய இம்பார்ட்டன்ட் அக்சசரிஸ் என்னென்னு சொல்லிட்டு நான் அக்சசரிஸ் ஆட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த லுக்குடைய இம்பார்ட்டன்ட் அக்சசரிஸ் என்னன்னா, சர்க்கிளில் வந்து ஹேங்கிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இயரிங், அதுக்கப்புறம் பிந்தி வந்து கொஞ்சம் லார்ஜர் சைஸ் ப்ரௌன் பிந்தி, அதுக்கப்புறமேட்டா வந்து செயின் நீங்க வந்து உங்களோட விஷயத்தை மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சைட் பார்ட்டிஷன் எடுத்து சைட் பிரைட் போட்டுக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சைட்ல இருக்க ஹேர்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஹேர் ஸ்டைல். சப்போஸ் உங்களுக்கு இதோடைய டீட்டெயில்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். எப்பவுமே எந்த மேக்கப் லுக்கும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை நீங்க தாராளமா செய்யலாம். மற்றவங்க என்ன சொல்வாங்க அப்படின்றத பத்திலாம் நீங்க பயப்படவே வேண்டாம். மேக்கப் ரிலேட்டட் மட்டும் நான் சொல்லல, ஒரு டேலண்டோ ஒரு எஜுகேஷனோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு இன்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு அது கிடைக்கும் போது நீங்க அதை மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ மறக்காம எம்ஜிடி சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதேமாரி ஏதாச்சும் நான் டிஃப்ரெண்டான ஹீரோயின் மேக்கப் லுக் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிறது உங்கள் மூணு. பை கைஸ்.